திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் பொதுமக்கள் அனைவரும் புருவத்தை உயர்த்தி வெற்றி வேட்பாளராக கருப்பையாவை பார்க்கிறார்கள் என்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை ஆலங்குடி சாலையில் அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் பணிமனை அலுவலகத்தை முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பாலன் நகர், மேட்டுப்பட்டி, ஆட்டாங்குடி, அடப்பக்காரசத்திரம் பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் கருப்பையாவை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். வேட்பாளர் கருப்பையா திறந்தவெளி ஜீப்பில் சென்றபோது பாலன் நகர் பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஏ வி எம் பாபு தலைமையில் 100 மேற்பட்ட பெண்கள் ஆரத்தி எடுத்து கையில் இரட்டை இலை சின்னங்களை ஏந்தி சிறப்பான வரவேற்பு அளித்தனர். வாக்குகள் சேகரிக்க சென்ற ஊராட்சி பகுதிகளில் புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக அறிவித்த நிலையில் தங்களுக்கு 100 வேலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சி சார்பாக கிடைக்கக்கூடிய நல்ல திட்டங்கள் அனைத்தும் ரத்தாகி விடுகிறது. ஆதலால் நீங்கள் வெற்றி பெற்று தங்களுக்கு 100 வேலை கிடைப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று பெண்கள் வேட்பாளரிடம் கோரிக்கை வைத்தனர். பஞ்சாயத்து தலைவரின் கணவர் மீது பயங்கர தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கொம்மடிக்கோட்டை பஞ்சாயத்து தலைவராக ராஜபுனிதா என்பவர் இருந்து வருகிறார். இந்த நிலையில் பஞ்சாயத்து அலுவலகத்தின் எதிரே அதே பகுதியைச் சேர்ந்த தாமஸ் பாண்டியன் என்பவர் கோழிப்பண்ணை வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தாமஸ் பாண்டியன் பஞ்சாயத்து தலைவரின் கணவரான ஜெரூம் என்பவரிடம் தனது கோழிப்பண்ணையில் யாரோ மர்ம நபர்கள் நுழைந்துவிட்டு சென்றதாக கூறி பஞ்சாயத்து அலுவலகத்தில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை தருமாறு கேட்டுள்ளார். ஆனால் ஜெரூம் மாவட்ட எஸ்பி அனுமதி இல்லாமல் சிசிடிவி காட்சிகளை தனிநபருக்கு கொடுக்க இயலாது என கூறியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தாமஸ் பாண்டியன் மற்றும் அவரது மகன் ஆல்வின் ஆகியோர் சேர்ந்து ஜெரோமை பஞ்சாயத்து அலுவலகத்தின் எதிரே சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த ஜெரோன் சாத்தான்குளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து தட்டார்மடம் போலீசார் புகாரின் பேரில் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக மாநில எல்லையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 10 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மாநில எல்லையில் ஜூஜுவாடி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனை நடத்தினர். அப்போது தமிழகம் நோக்கி வந்த காரில் உரிய ஆவணங்களின்றி ரூபாய் 10 லட்சம் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் ஓசூர் சீதாராம் மேடு பகுதியைச் சேர்ந்த கிரானைட் கல் தொழில் செய்து வரும் லோகேஷ்குமார் பெங்களூரிலிருந்து ஒசூருக்கு எடுத்து வந்ததாக தெரியவந்தது. தொடர்ந்து ஒசூர் சாராட்சியர் அலுவலகத்தில் கைப்பற்று பணம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் மாவட்ட கருவூலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கோவில்பட்டியில் அறிமுக கூட்டத்திற்கு வருகை புரிந்த வேட்பாளர் வேலுமணிக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு வழங்கினர். தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கோவில்பட்டி விளாத்திக்குளம் ஒட்டப்பிடாரம் தொகுதிக்குட்பட்ட அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் வேட்பாளர் சிவகாசி வேலுமணியை அறிமுகம் செய்து வைக்கும் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்று பேசிய முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன், தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி நம்மிடமிருந்து தட்டி பறிக்கப்பட்டது. அதை மீண்டும் நாம் பறித்து இரட்டை இலையை இந்த தொகுதியில் ஓங்கி உயர வைப்பதற்காக வேலுமணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். பின்னர் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் சே ராஜு, திமுகவுக்கு எவ்வளவு ஆதரவாக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இருந்தார்களோ தற்போது முற்றிலும் மாறாக 100% அவர்களின் முழு ஆதரவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாறியுள்ளது. நமக்கு அட்ரஸ் இல்லை என கூறியவர்கள் தற்போது அட்ரஸ் இல்லாமல் உள்ளனர் என விமர்சித்து பேசினார். சாலையில் சுற்றித் திரிந்த பெண்ணிடமிருந்து சுமார் 1.5 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கயம் ரோடு நல்லூர் சர்ச் அருகே 36 மதிக்கத்தக்க பெண் ஒருவர் சேலையில் கட்டுக்கட்டாக பணத்தை சுற்றி வைத்துக் கொண்டு அப்பகுதியில் சுற்றித் திரிந்துள்ளார். இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்த மாநில வரி அலுவலர் குணசேகரன், சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் ஆகியோர் அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்தியபோது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஆவணம் ஏதுமின்றி அந்த பெண் வைத்திருந்த 1,50,000 ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட அப்பணம் மாநகராட்சி ஆணையர் பவன்குமார் கிரியப்பணவர் முன்னிலையில் கருவூலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த பெண்ணிடம் நடத்திய விசாரணையில் அவர் துறையூர் திருமணூர் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவரின் மனைவி மணிவேகலை என்பது தெரியவந்தது. மேலும் கடந்த 5 முன்பு பன்னாரியம்மன் கோயிலுக்கு சென்று பிச்சை எடுத்த பணமே தான் வைத்திருந்த பணம் என அதிகாரிகளிடம் மணிமேகலை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நல்லூர் காவல் நிலையத்திற்கு ரூபாய் 1.5 லட்சம் பணம் தொலைந்ததாக புகார் வந்திருப்பதாகவும் அந்த பணமாக இந்த பணம் இருக்குமோ என்ற சந்தேக கோணத்திலும் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.